நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்கள் தான் இருக்காங்க. ஜோதிடம் பற்றிய நிறைய கேள்விகளுக்கு, நிறைய சந்தேகங்களுக்கு ரொம்பவே தெளிவா பதில் சொல்ல போறாங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்போ நிறைய பேருக்கு வெளிநாடு போறதுல வந்துட்டு தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்கம்மா. இப்போ சந்திரன் ராகு தான் வெளிநாட்டு பிரயாணம், சந்திரன் ராகு தான் நாடு கடத்தப்படுதல், சனி ராகு வெளிநாட்டில் தொழில் செய்கிறது. சனி அப்படிங்கிறது அந்நிய மனிதர், நீண்ட தூர பிரயாணங்கிறது சனி. சனி தான் தொலை தூரத்துக்கான கிரகம், தூர தேசத்துக்காரங்கிறது சனி, ரைட்டா? இப்படி நிறையா காம்பினேஷன் இருக்குது. அப்போ ஒரு சில ஜாதகங்கள், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் நடப்பே சந்திர திசை, சந்திரன் தான் பிரயாணத்துக்கான கிரகம், சந்திரன் தான் பிரயாணத்துக்கான கிரகம். சந்திரன் வந்து அவருடைய ஜாதகப்படி சிம்ம வீட்டில் செவ்வாய் கூட சேர்ந்து நெருப்பு ராசியில் இருக்குது. செவ்வாங்கிறது தடைக்கான கிரகம், செவ்வாங்கிறது தடைக்கான கிரகம். செவ்வாய் உட்கார்ந்த இடம் கடுமையாக பாதிக்கும். அது எங்கே உட்காருதோ அதனுடைய தசாபுக்தி அந்தரங் காலகட்டங்களில் கடுமையான ஒரு பாதிப்பை தரும். அப்போ அவருக்கு நடப்பே சந்திர தசை. சந்திர திசையில் சந்திர புத்தி முடிஞ்சாலும் அடுத்து என்ன புத்தி வரும்? செவ்வாய் புக்தி தான் வரும். அப்போ இவர் அப்ராடு ட்ரை பண்ணிகிட்ருக்கார், பணமெல்லாம் கொடுத்துட்டாரு, ஒரு விசா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, பணம் கொடுத்து. சந்திரன் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறது சந்திரன். சந்திரன் பிரயாண கிரகம், சந்திரன் தான் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ சார் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேனே சார், ரொம்ப ஒரு புலம்பி தள்ளிட்டார். சார் எப்படியாவது அப்ராடு போகணும் சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் போனால் தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு நர்வஸாக ரொம்ப பேசினார். சரி, அது நெருப்பு தத்துவத்தில் இருக்குது. அதாவது நெருப்பு ராசி, நிலராசி, காற்றுராசி, நீர்ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்றுராசி, நீர்ராசி, நெருப்பு ராசி, நிலராசி, காற்றுராசி, நீர்ராசி, மொத்தம் நாலு தத்துவமாக இருக்குது. அப்போ முன்னாங்க 12 ராசி. அவருக்கு வந்து சிம்மத்தில் போய் உட்காந்துருது. அப்போ சிம்மத்தில் உட்காந்து அவருக்கு பக்கத்து ஊர்லேயே பரிகாரம் இருக்குது. அவர் பக்கத்தில் சிவகாசி, அவருடைய ஊர் சொந்த ஊர் சிவகாசி. அது பாருங்கள், அவர் இருக்கிற அது இருக்கிறதுலேயே அதிகமான, அதாவது உஷ்ணமான ஊர் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் டிஸ்ட்ரிக்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக் தான் அதிகமான வெப்பமான ஒரு ஊர், அதிக ஹீட் உள்ள ஊர். ஏன்னா அங்கே சிவகாசியில் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாஸ்பரஸ் அதிகமாக காற்றில் கலக்கிறதுனால மழைப்பொழிவு குறைவு. இந்த பட்டாசாலையிலேருந்து வரக்கூடிய பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா, அது காற்றில் கலந்து காற்றில் இருக்க ஈரப்பதத்தை சாப்பிட்றோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அந்த ராமேஸ்வரம் பகுதியில் கடுமையான வெள்ளம், மழை, அந்த புயல் ஏற்பட்டு மழை அடித்தா தான் சிவகாசி வறண்ட பூமி. பட்டாசு தொழில் விட்டு அந்த ஊரில் ஒரு குழப்பம் இல்லை, அவ்வளோ பெரிய நிர்வாகங்கள் இருந்து அத்தனை மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே வந்து இவர் அந்த ஊர்லேயே இருக்கார். சார் உங்கள் பக்கத்தூரில் தான் பரிகாரம்னு. பக்கத்தூர்லையா, எங்கே அப்படின்னாரு. உங்கள் ஊர் பக்கத்தில் விருதுநகருங்கிற ஊரில் வெயில் உகந்த அம்மன், வெயில் உகந்த அம்மன். என்ன சொல்ல, வெயில் அதிகம் அடிக்க சொல்லுதமா இல்லையா, என்ன உச்சி வெயில் மண்டையை பழக்கிறது இல்லையா சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம். அப்போ வெயில் உகந்த அம்மன், சந்திரன் அம்மன், சந்திரன் அம்மன், சந்திரன் அம்மன், அது உட்காந்த வீடு நெருப்பு ராசி. நெருப்புக்கான கிரகம் இது சூரியன், இன்னொரு நெருப்புக்கான கிரகம் இது செவ்வாய், ரைட்டா? செவ்வாய் போய் சூரியன் வீட்டில் இருக்குது. விளக்கில் எறிகிற நெருப்பு சூரியன், வீடு பற்றி எரிஞ்சால் செவ்வாய், ரைட்டா? அப்போ சந்திரனும் பிரயாண கிரகமாகிய சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து சிம்ம வீட்டில் இருக்குது. அப்போ வெயில் உகந்த அம்மன், இந்த கோயிலுக்கு வேண்டிட்டு வாங்க போங்க, அந்த அம்பாளுக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி பட்டும் தாலியும் சாத்திரன், செவ்வாய் தான் மாங்கல்யக்காரகன்னு பேர், கரெக்டா? பட்டும் தாலியும் சாத்திரன்னு வேண்டிட்டு வாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேண்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும், தடையில் நீங்கிட்டு போங்க. ஒரு பரிகாரம் கிடையாது, ஒரு பரிகாரம் கிடையாது, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்குது. வெளிநாடு உறக்கு நிறையா இருக்குது பரிகாரம், அதில் இந்த மாதிரி அவருக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லி இப்போ நீங்கள் அப்ராடில் இருக்கார், கரெக்டா? அது செவ்வாய் அவர் வந்து இதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கார். அவர் ஆக்சுவலாக வந்து கனடா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அந்த கொடுத்தவங்க கரெக்டாக அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. இவர் ஏதோ பணம் போயிருமோன்னு ஒரு பயம், ஏன்னா செவ்வாய் சந்திரன் தான் பதட்டம், சந்திரன் மனோகாரங்க, செவ்வாய் பதட்டம், செவ்வாய் டென்ஷனு, காசு போச்சோன்னு புலம்பி தள்ளுறாரு. கிடைக்கும் போங்க. எப்போ மேஷத்தில் ராகு நிற்கும் போது, இப்போ ராகு மீனத்துக்குள்ளே வந்துட்டார், அந்த கோயில் போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு 40-50 நாளில் அவருக்கு கிடச்சி போயிட்டு மெசேஜ் போட்டேன், சார் போயிட்டேன் சார் அப்படின்னு. என்னுடைய அலுவலக ஃபோனில் வரும் நிறைய மெசேஜ் வரும், நம்ம பார்க்க முடியாது. எதை பார்க்குறது, காலையிலேருந்து அப்பாயின்மெண்ட் பார்க்குறக்கே சரியாக இருக்கும், இல்லை மெசேஜ் படித்தோம்னா அவ்வளோதான். ஸோ இப்படிலாம் சொல்லியிருக்கிறேன், வித்தியாசமாக அப்படிலாம் அவன் சொல்லியிருக்கிறேன்.
ஆனால் இது எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு பயனளிக்கும். அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அங்கே தான் போகணும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதான் சொல்கிறல, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறல, நெருப்பு தத்துவம் நிலராசின்னு இருக்குது. சும்மா எல்லாருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் போனால் சரியாக இருப்பா? ஏமா, ஒரு ஜாதகம், பையன் சரியாக படிக்க மாட்டேங்கியான், நல்லா கெடுக்கோங்க, பையனுக்கு மடி படிப்பு மார்க் கம்மி. இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் கொடிவேரின்னு ஒரு டேம் இருக்குது, அதாவது நம்ம கோபி செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பக்கத்தில், சினிமாவில் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த அருவி, அது செயற்கை அருவி. ஆக்சுவலாக அது வந்து பவானி சாகர்லாம் வரக்கூடிய தண்ணி, பெரிய மதகு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஹைட்டில் இருக்கும், ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும், பாறைகள் அடுக்கி வச்சு டேம், அது தண்ணி ரொம்ப கீழே விழுகும், கொடிவேரி டேம். அதுக்கு பக்கத்தில் அங்கே மளிகை கடை வச்சுருக்காங்க. அவங்க பையன் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறான், பையன் மார்க் கம்மியாக வாங்குறாரு. அவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி, ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி, அதில் தகராறு. ஹையர் ஸ்டடீஸ் நல்லா இருக்குது, ஹையர் ஸ்டடீஸு நல்லா இருக்குது. நாலாம் இடம் உயர்கல்வி, அஞ்சாம் இடம்ங்கிறது பிஹெச்டி, 12 பெரிய லெவலுக்கு போகிறது ஆராய்ச்சி கல்வி, 12. அப்போ அவர் ஜாதத்தில் படிப்பில் தடை இருக்குது, இது பரிகாரம் அவர் சொல்கிறேங்கிறாங்க. அப்போ அவர் ஜாதத்தில் நீர் ராசி, நெருப்பு ராசி, நிலராசி தத்துவத்தை வச்சு தான் அவருக்கு நான் பரிகாரம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சார். இதெல்லாம் ஒரு பரிகாரமானு கேட்குறாரு அவர், இதுதான் பரிகாரம், அதை செய்ய சொல்லுங்கள், இந்த பையனுக்கு இதுதான் செய்யணும், இது பண்ணுங்கள், பையன் நல்ல மார்க் வந்துடுவோம், ஹையர் ஸ்டடீஸுக்கு போயிடுவான் அந்த பையன். இந்த பையனுக்கு அக்கௌண்ட்ஸ் தான் வரும், அதுதான் சார் வீக்கு, அதுதான் வரும், எது வீக்கோ அதுதான் ப்ளஸ்ஸு, இந்த பையன் ஜாதகப்படி இந்த பரிகாரம் செய்யுங்க சரியாயிடும். அப்போ அவங்க அவர் இது அதுக்கு அவங்க கேட்குறதுக்கு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு, இது நீர் தத்துவம், இது நெருப்பு ராசி, இது காற்று ராசி. முந்தானத்து காலையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி, அப்போ இங்கே தான் போகணுமா, சரி சார் நம்ம போயிட்டு வந்துடும், அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் மாறுபடும், ஒரே பரிகாரம் எல்லாருக்கும் வராது. இப்போ நான் வைத்தீஸ்வரன் கோயில் சொல்கிறேன், நீங்களே வைத்தீஸ்வரங்களுக்குறீங்க, இதுதான் பிரபஞ்சம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்ககிட்ட வருமா. நல்ல விஷயங்கள் லேட்டாக வரும், கெட்ட விஷயம் உடனே வரும். விவேகானந்தர் சொன்னாரா இல்லையா, நீங்கள் எதை எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு, எதுவாக ஆகணும்னு நினைக்கிறியோ அதுவாக நீ ஆகிறாய்னாரு. நல்ல விஷயம் லேட்டாக வரும், உடனே வந்துட்டா யானை வேணும்னு கேட்டால் யானை போய் வந்துட்டு நின்னா என்ன ஆகும் நிலைமை சொல்லுங்கள். ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும், அந்தந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுக்கும். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தகுந்த மாதிரி பரிகாரம் இருக்குது. மனிதனுக்கு மனிதன் மாறுபடுறானா இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் 5 பிறக்கிறாங்க, 5 ஒரே கேரக்டர் இருக்கா, மாறுபட்ட கேரக்டர் இருக்கா இல்லையா? இப்போ இங்கே ஆதரில் ஒரு 60-70 இருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கா இல்லையா? அது மாதிரி தான். ஓகே சார். ஸோ வந்துட்டு இப்போது இந்த கண்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, கண்டம் தாண்டி கண்டம் போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்குது, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்கள்? கண்ட கஷ்டத்துக்கு நிறைய பரிகாரம் இருக்குங்கம்மா. அந்த காரணம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த ராசியில் உட்காந்துருக்கு. உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், 8-4 சூரியன் போய் எங்கே இருக்கார், தனுசு வீட்டில் இருக்கார். 4 சூரியன் தனுசு ராசியில் இருக்கார். அப்போ கோச்சாரத்தில் சனி தனுசு ராசிக்குள்ளே வரும்போது, நான் சொல்கிறது இப்போ சனி மகரத்துக்கு வந்த, மகரத்தில் ஒரு 5 இருந்தாச்சு, 2.5 இருந்தாச்சு, தனுசில் 2.5 இருந்தாச்சு, இப்போ கும்பத்துக்கு வந்துட்டார், உள்ளே கும்பத்தில் தான் இருக்கார். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, இது ஒரு 2.5, இதில் ஒரு 1 கணக்கு போட்டுக்கோங்க, 6 முன்னாடி அவர் ரிஷப லக்னம், 4 சூரியன் தனுசு வீட்டில், அது போய் உட்காந்தது மூல நட்சத்திரம் சார். ஹார்ட்டில் பிரச்சனை வரும், சூரியங்கிறது இருதயம், சூரியங்கிறது இருதயம், சூரியன் தான் இயக்கம், சனிங்கிறது கெட்ட கொழுப்பு, கரெக்டாக, சனிங்கிறது எண்ணெய், எண்ணெயிலேயே அதிகமான பொறிச்ச உணவை திருப்பி 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 பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது பாய்சனாகும், பாய்சனாகுதா இல்லையா? அப்போ அந்த இருதயத்துக்கு உள்ளே போய் இந்த அந்த கெட்ட எண்ணெய் உள்ளே போய் பிளாக் ஆகி அடைச்சிரும், ரைட்டா? அப்போ தான் ஓப்பன் கார்டு சார் சரி வரும். சூரியங்கிறது இயக்கம் இப்படி இருக்கும், சூரியன் தான் இப்படி இயக்கம், சனிங்கிறது எண்ணெய், அது உள்ளே போய் கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு என்ன ஆகும், கெட்ட கொழுப்பு படிஞ்சு படிஞ்சு என்ன ஆகும், இருதயம் ஸ்லோவாகும், இப்படி மெதுவாக ஃபங்க்ஷன் ஆகும் சார். இருதயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, இல்லை பம்பிங் வந்து உங்களுக்கு ஆகலை, உள்ள ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இதை ஆப்ரேட் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. அப்போ சனி உள்ளே வந்து அவருடைய நடப்பே அவருக்கு சூரிய தசை, ரிஷப லக்னத்துக்கு 4 சூரிய தசை, கோச்சாரத்தில் சனி அப்போ விருச்சிக ராசியிலேருந்து கிளம்பி உள்ளே வந்திருக்காரு. இப்போ தான் ஐயா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரும், கவனமாக இருங்க, ஹார்ட்டில் பிளாக் வரும், கவனமாக இருங்க சொல்லியாச்சு. சொன்ன உடனே அவர் அப்போ சிம்மத்தில் தான் ராகு இருக்கார், சிம்மத்தில் தான் ராகு இருக்கார், என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்,
கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம சொல்கிறத அவர் கேட்கலை. ஆனால் போய நீ என்ன பெரிய கடவுளாண்டு போயிட்டார். கடைசிக்கு கோயம்புத்தூரில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அவர் பண்ணாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் பண்ணி அவர் இத்தனைக்கு டாக்டரு பண்ணி முடித்து ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி வந்தார். அப்போ நான் ஆஃபீஸில் இருக்கும்போது, நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எப்படி சொன்னேன் விளக்கம் சொல்லுங்கள், எனக்கு ஜோதிட ஆர்வம் எனக்கு உண்டு அப்படின்னு. ஐயா தனுசு ராசி தான் ஆஞ்சியோபிளாஸ்ட்டு, தனுசு ராசி தான் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணக்கூடிய வீடு, இது ஜோதிடத்தில் மிகப்பெரிய சூட்சமம். ஏன் தனுசு ராசினார், மூல நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு? மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம், அதுலேயே ஆஞ்சி ஆஞ்சியோன்னு ஆஞ்சநேயர் வருதா, அப்போ ஆஞ்சியோபிளாஸ்ட் ரைட்டா. சரி, ஆஞ்சநேயர் என்ன பண்ணார், ராமர் வந்து கேட்குறாரு ஆஞ்சநேயர்கிட்ட, ஆஞ்சநேயா இனிமேல உண்மையிலேயே உனக்கு பக்தி உண்டான்னு தப்புன்னு நெஞ்ச புலந்து காட்டுறாரு. அப்போ தனுசில் யாருக்கு கிரகம் உட்காந்து தசாபுத்தி நடத்தும் காலத்தில் அவர்கள் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியாக இருந்து தனுசு வீடு பாதிக்கப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி வந்தே தீரும். ஏன்னா ஆஞ்சநேயர் நெஞ்ச புலந்து காட்டினார், ராமா அங்கே வார என் நெஞ்சு பூரா நீ தான் இருக்கேன்னு, நம்மளே நெஞ்ச புலக்க வச்சிருக்கோம், இதான் மேட்ரு. அப்போ இதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன, ஐயோ ஜோசியத்தில் போயா நீ பெரியாளியா? ஐயா நான் பெரியாள் இல்லை, என் குருநாதர் தான் பெருசு, நான் பெருசு இல்லை, நான் சாதாரண, நான் எல்கேஜி ஜோசியர், எனக்குலாம் அவ்வளோ என் குருநாதர் கொடுத்த அறிவு நான் கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொன்னவுடனே, உங்கள் குருநாதரை பார்க்கணும், 36 பேர் இருக்காங்க, யாரை பார்க்க போறீங்க, ஒருத்தருடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் திருப்பி எனக்கு எதாவது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? சரி, ஞாயிற்றுக்கிழமை நாள் சனிக்கிழமை இரவு பரமக்குடி போய் தங்கிருங்க, அங்கே பக்கத்தில் ஆற்றுக்கு அந்த பக்கம், வைகை ஆற்றுக்கு அந்த பக்கம் யமனேஸ்வரம்னு அந்த இடத்துக்கு பேர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே யமனேஸ்வரத்தில் போய் எங்கேயாவது தெரு குழாயில் அடி பைப்பில் அடித்து தண்ணி எடுத்து குடிக்கணும், அந்த நிலத்தடி நீராக குடிக்கணும், உப்பு நீராக குடிக்கணும், 2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, 2 லிட்ரு 4 லிட்ரு அந்த நிலத்தை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உப்பு தண்ணி தான் வரும், உப்பு நீரை எடுத்து அதுக்கப்புறம் தீர்த்தம் கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமும் இந்த நீரும் கலந்து மாறி மாறி குடிங்க. குடிச்சிட்டு ஒரு முறை திருவண்ணாமலையில் போய் பாதாள லிங்கத்தில் உட்காந்து தவம் பண்ணுங்க, பாதாள லிங்கம் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவம் பண்ணிவிட்டு அஷ்டலிங்கத்தையும் தவம் பண்ணிட்டு வாங்க. சூரியன் தான் லிங்கம், 8ஆம் இடத்தில் இருக்கு அவர் ஜாதகத்தில். அப்போ திருவண்ணாமலையில் அஷ்டலிங்க கிரிவலம் ஆப்போசிட்டில் சுற்றுங்க, அந்த கிரிமலையை கிளாக்வைஸில் சுற்றக்கூடாது, ஆப்போசிட்டில் சுற்றணும். ஏன்னா அது மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் ராகேது நட்சத்திரம், ராகேது எப்படி சுற்றும், ஆப்போசிட்டாக சுற்றும், ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும், அப்படி சுற்றிட்டு வாங்க பிரச்சனை சால்வ் ஆகும் போங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, பெர்ஃபெக்ட். ஸோ இப்படிலாம் பரிகாரம் சொல்லியிருக்கு. ஒரு கண்டம் வருதுன்னா அதுக்கு நிறையா இருக்குது காரணம், அந்த ராசி அதான் சொல்கிறேன்ல, ஒரு பாவகத்துக்கு பாவகம் மாறுபடும், ஒரு பாவகத்துக்கு பாவகம் மாறுபடும். அப்போ அவருக்கு ஜாதகப்படி அது தனுசு வீட்டில் இருக்குது, தனுசு வில்லு வீடு. அப்போ ராமநாதபுரம்ங்கிறது ராமன் பாதம் பட்ட இடம், ராமன் பாதம் பட்ட இடம், அதனால தான் ராமநாதபுரம் போய் அவருக்கு லக்னப்படி அது 8, அது வைகையாத்துக்கு வடக்கு பக்கம் ஊர் பேரே 8ஆம் இடம் தான் யம வர்ற இடம். அப்போ யமனேஸ்வரம் போய் சனிக்கிழமை இரவு தங்கி அந்த நிலத்தடி நீரை பருக யமதோஷம் நிவர்த்தி. ஏன்னா அந்த சூரியன் 4 குடையவன், அந்த சூரியன் 4 குடை 4 தண்ணி, அந்த நில ஒவ்வொரு மண்ணுக்கும் மையமே இருக்குமா. இப்போ சீனாவில் நம் மனுஷன் தானே பிறக்கான், நம்மளும் மனுஷன் தானே, அவன் மூஞ்சி எப்படி இருக்கு, நம்ம மூஞ்சி எப்படி இருக்கு, இந்த மண்ணில் இந்த மண் தத்துவம் அவங்களுக்கு அவங்க மாறுபடுதா இல்லையா, முகம் மாறுபடுதா இல்லையா. சரி, ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு, எங்கூர் சைடு அதலக்காய்னு ஒரு காய் இருக்கு, அதலக்காய்னு பாவக்காய் மாதிரியே இருக்கும், ஆனால் பட் பாவக்காய் கிடையாது, உலகத்துல இல்லாத சுவை, அது கசப்பு சுவை, சுவையா இருக்கும், கேள்விப்பட்டதே இல்லை, அது நீளமா இருக்கும், பாவக்காய் மாதிரி இருக்கும், சின்னதா இருக்கும், அது எங்க ஊரை சுற்றி தான் வருது, வேறு எங்கேயுமே அது விளையறது இல்லை, நீங்க அதை எடுத்து கொண்டு எங்கேயா போடுங்க எங்கேயும் வராது. ஒரே மரத்தில் முள்ளுள்ள கிளை இருக்குது, முள் இல்லாத கிளை இருக்குது. நம்ம கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலில் வன்னி மரம் ஒரு சைடு பூரா முள்ளுள்ள கிளையாக இருக்கும், வன்னி மரம் ஒரு சைடில் ஒரு முள்ளுமே இருக்காது, அபூர்வம். இந்த பிரபஞ்சம் பெருசு, இது சாதாரணம் இல்லை, கண்டிப்பாக புரியுதா இல்லையா. மனிதனுக்கு மனிதன் மாறுபடுறாங்களா இல்லையா, இப்போ ஆப்பிரிக்காவிலக்கும் நம்ம மனுஷன் தானே, அவனுடைய நேரம் எப்படி இருக்குது, நம்ம நேரம் எப்படி இருக்குது, சீனாக்காரனுடைய சைனா களிமண் ஒரு மண் இருக்குது, மண்ணில் தானே செய்கிறாங்க அந்த கப்பு, சைனா களிமண் கப்பு செய்கிறாங்களா, செய்கிறாங்களா, நம்ம ஊர் மண்ணில் அது செஞ்சால் வருமா, சீனா களிமண் மண்ணில், சீனா மண்ணில் தான் அது வரும். ஒன் இடத்துக்கு இடம் மாறுபடும், அதுபோல தான் ராசிக்கு ராசி பரிகாரம் மாறுபடும்னு சொல்ல வரேன்.
இப்போ ரிஷபங்கிறது புல்வெளி, ரிஷபங்கிறது புல்வெளி, ரிஷபங்கிறது புல்வெளி. ஏன் அது புல்வெளின்னு வைக்கிறோம்? அது ரிஷப மாடு, மாடு மேயும் புல்வெளி, மாடு மேயும் புல்வெளி. அங்கே போய் சனிக்கு எது சம்மந்தப்படுது? நான் அதை டெக்சாஸ்ன்னு எடுக்கிறேன் அமெரிக்காவில். ஏன்னா டெக்சாஸ் மாகாணத்தில் என்ன இருக்கும்? பூரா மாடு வளர்ப்பு தான் அதிகம், பண்ணை வீடு தான் அதிகம். கௌபாய் படம் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி அதே அங்கே போய் சந்திரன் சம்மந்தப்படுது, ஆறு கூட சம்மந்தப்படுறான்னா புல்வெளிக்குள்ளே ஓடக்கூடிய நீர் எடுத்து பருகுனா நோய் தீரும். நிறைய இருக்கும், ஜோதிடம் சாதாரணம் கிடையாது. ஆறு ஓடணும், அங்கே நாளல்னு சொல்லக்கூடிய புல் இருக்கணும், நிறைய லாஜிக் இருக்கு. தர்பை என்ன பொய்யா? தர்பை பொய்யா சொல்லுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ரிஷபம் தான் காஞ்சிபுரம், ரிஷபத்துக்குள்ள போனாலும் இப்போ காஞ்சிபுரத்துக்குள்ள போகிறோம். காஞ்சிபுரத்தில் மகாபரிவர் சந்திரசேகர சுவாமிகள், அவர் பேரை சொல்கிறதுக்கே நமக்கு தகுதி வேணும். மகாபரிவர் அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்திருக்கு. தன்னை யாராவது பேட்டி கேன வர்றாங்க, யாராவது பார்க்க வர்றாங்கன்னு சொன்னால் ஒரு காப்பர் செம்பிளை தண்ணி ஜலம் விட்டு அதில் மந்திரம் சொல்லி தர்பையை எடுத்து தன்னுடைய இடுப்பில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தர்பையை அந்த அந்த செம்பு காப்பர் செம்பில் தண்ணியில் போட்டு வரோம். இந்த பெயின் வந்து தர்பையில் போய் தர்ப்பை அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குமா. அவங்க பேட்டி கண்டு போனதுக்கப்புறம் தர்பை எடுத்து கிளப்பிட்டு அந்த தண்ணீரை பருகிடுவாராம், அந்த வயிற்று வழியை ஏற்றுக்கொள்வாராம். அப்படி வாழ்ந்த மண் இது, மகான்கள் வாழ்ந்த மண் இது, இது சாதாரண பூமி அல்ல. மகாபரிவர் பேரை சொல்லிட்டேன் தப்பா, அவர் நான் மகாபரிவர், அவரை நான் சின்ன வயசில் போய் அப்படி பக்கத்துலேருந்து பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்தப்ப அப்பேற்பட்ட மண், மகான்கள் வாழ்ந்த மண்ணுமா, அதிசயம் பண்ணவங்க. கண்டிப்பாக எங்கள் ஊர்லேருந்து ஒரு அண்ணாச்சி போயிருக்கிறாரு, போனவுடனே இந்த மாதிரி உங்கள் பாட்டி முடியாமல் இருக்குது, என்னையே பார்க்க வந்த அப்படின்னாராம். அவங்க அம்மா முடியாமல் இருக்குது, என்னையே பார்க்க வந்தேன்னாராம். வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாரு, அவங்க அம்மா இறந்து வச்சுட்டு. எப்படி பாருங்கள், அப்படி மகான்கள் வாழ்ந்த மண். அப்போ ஒவ்வொரு பரிகாரமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வித்தியாசம். அந்த மாதிரி மகான்களுடைய திருஷ்டினால் ஏதோ எனக்கு வந்திருக்கலாம் முன் ஜென்மத்தில். ஒருவேளை அந்த மாதிரி மகான்களோட வாழ்ந்திருக்கலாம், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒன்றும் அதிசயமே இல்லை, உலகமே அதிசயம், பிரபஞ்சமே அதிசயம். சரியா? இப்போ இந்த நகை ஆபரணங்கள்லாம் நிறைய சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? ஆபரணங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பெண் பிள்ளையை பார்த்தா தகப்பனார் தாயாருக்கு அந்த ஆபரணம் சேர்க்கறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. ஆபரணமே நிறைய பேருக்கு தங்காமல் போகுது, நிறைய பேருக்கு வாங்குறாங்க, வாங்கி ஆறே மாதத்தில் விற்று போடுறாங்க. அது மாதிரி நகையை கொண்டு அடகு வச்சிடுறாங்க, அடகு வச்ச நகையை மீட்க முடியலை. இந்த வாங்குகிற நகை அடகு கடைக்கு போகாமல் மேலும் மேலும் ஆபரணம் சேர, மேலும் மேலும் ஆபரணம் சேர. நம்ம ஈரோடு பக்கத்தில் சென்னிமலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கேஜி வலசு, கேஜி வலசு, அணிரங்க பெருமாள், அணிரங்க பெருமாள், அணினா அணிகலன், அணிகலன் கரெக்ட், அணிகலன்கள் அணியக்கூடிய பெருமாள். அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து நகை வாங்கினா அவருக்கு தான் போடுவாங்களாம். அவருக்கு போட்டு ஒரு நாள் கழிச்சோ இல்லை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சோ வாங்கிட்டு போய் வச்சுக்குவாங்களாம். முக்கிய பிரமுகர்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும், அதிர்ஷ்டமாக இருக்கணும். அதனால அவருக்கு பேரே அணிரங்க பெருமாள், சும்மா பேர் வைக்காங்க. இல்லை பெருமாள்னாலே வந்துட்டு இந்த நகை ஆபரணங்கள் எல்லாமே ஸ்பெஷல் தானே, அதையும் அந்த ஒரு ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் அவர் கழுத்தில் போட்டு தான் அந்த ஆபரணங்களை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் அவருக்கு அது அவருக்கு ஒரு விசேஷம் இருந்திருக்கும், யாருக்காவது உணர்த்தி இருக்கும். யாராவது பட்டாச்சாரியார்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க, யாராவது பட்டாச்சாரியார் சொல்லியிருப்பாங்க, அதனால் அது செய்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலமாக போயிட்டுருக்கு. அங்கே போய் செய்கிறவங்களுக்கு அணிகலன்கள் சேர்கிறது, இது உண்மை, உண்மை, உண்மை. ஆனால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் இருக்குது, அந்த கோவில் கும்பாபிஷேகம் பண்ண முடியாமல் 25 வருஷமாக இருக்குது. நிறைய அன்பர்கள் 5 வருஷமா அப்பேற்பட்ட பெருமாளுக்கு கும்பாபிஷேகம் நடக்காம இருக்கு, முயற்சி செஞ்சு முடியாம போயிடுச்சு. அது உள்ளூர்ல 2 குரூப்பா இருக்காங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்ன காரணம்ங்கிறது தெரியல, ஈகோவான் தெரியல. சரி, நாராயணனுக்கு தெரியாதா, நமக்கு தெரிய போகுது. சீக்கிரமா அந்த ஊர் மக்கள்லாம் அதை கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த ஊருக்கு சுபிச்சமும் நல்ல ஒரு அபிவிருத்தியும் கிடைக்கும். ஆனா இன்னுமே எல்லாரும் கோயில் வந்துட்டு வழக்கமா போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க, போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 25 வருஷம் ஆச்சான் கும்பாபிஷேகம் பண்ணி, நான் கேள்விப்பட்ட வரை 25 வருஷம் ஆச்சு, யாரும் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா
அவ்வளோ தலை சிறப்பு மிக்க ஒரு கோயிலாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அணிரங்க பெருமாள். அணிகலன்கள் சேராதவங்களுக்கு அங்கே போனாலே அணிகலன்கள் சேர்கிறது. ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லைங்கிற அந்த பெருமாளை பார்த்துட்டு வந்தாலே போதும். நிறையா நடந்திருக்குங்கம்மா, நிறையா சொல்லி நடந்திருக்கு, உள்ளது தானே சொல்கிறோம். அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து நகை இன்னும் இன்னும் சேர்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அடகு கடைக்கு போயிடுச்சு, அடகு வச்சாச்சு, அதை திரும்ப வந்து மீட்டு எடுக்கணும். அது அவர்கிட்ட தான் போகணும். நகையை மீட்டு கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் அவருக்கு கழுத்துலையோ அணிவிச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அந்த நகை திரும்பவும் அடகு கடைக்கு போகாது. இல்லைன்னா பேர் வைப்பாங்களா அணிரங்க பெருமாள்னு, சொல்லுங்கள். பழமையான கோயில் அது. நிறைய அபூர்வங்கள் இந்த மண்ணில் இருக்குது, நிறைய இருக்குது இந்த மண்ணில், நிறைய அபூர்வங்கள் இருக்குது. செஞ்சு பாருங்கள், என்னமோ பொய்யா சொல்கிறோம். இப்படி ஒரு கோயில் இருக்குல்ல, கேஜி வளசுன்னு, சென்னிமலை பக்கத்தில் அணிரங்க பெருமாள். ஏன்னா இன்றைக்கி அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும். இன்றைக்கி ஆபரணம் வாங்க முடில, ஆபரணம் சேர்க்க முடில, பொண்டு பிள்ளைகளுக்கு நகை போட்டு கொடுக்க முடில, ஆபரணம் திருட்டு போனால் கூட அங்கே போய் வேண்டலாம். ஆபரணம் திருட்டு போனால் கூட அங்கே போய் வேண்டலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இந்த அணிகலன் நகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆமாம், அவருக்கு அந்த விசேஷம் இல்லாமல் அந்த பேர் வைப்பாங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ சார், இப்போ வந்துட்டு சில பேர் வந்து பணம் நிறைய சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, பணம் புகழ் பெயர் எல்லாமே இருக்கும், ஆனால் அவங்களால வந்துட்டு அதை அனுபவிக்க முடியாது, மற்றவங்களாம் அனுபவிப்பாங்க, அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா? இல்லை, பரிகாரம் இருக்குமா? அதாவது உதாரணமாக கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உத்தராயணம் தட்சிணாயணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. உத்தராயண மாதங்கிறது தை மாதம், மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இது பூரா உத்தராயண மாதம். தட்சிணாயணம் அப்படிங்கிறது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இது பூரா தட்சிணாயணம்னு பேர். மகரத்தில் கிடையாது, கும்பத்தில் கிடையாது, மீனத்தில் கிடையாது, மேசத்தில் கிடையாது, ரிஷபத்தில் கிடையாது, மிதுளத்துலேயும் கிரகம் இல்லை. இவர் பூரா உழைச்சிட்றாரு, வாரிசு பூரா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் வாரிசுக்கு சாப்பிடல, அவங்க அக்கா பசங்க சித்த பசங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எவனும் சாப்பிட்டு போறாரு சாருங்கிறாரு. அவருக்கு உத்தராயணத்தில் கிரகம் இருந்தால் அவரே விதைச்சு அவரே அறுவடை பண்ணி அவரே சாப்பிட்டுருப்பார்ல, புரியுதாம்மா? சோசியல் ஏச இல்லை. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையிலேருந்து வந்துட்டு வெளில வரணும். வரணும், சரி, கேட்குறீங்க கரெக்டான கேள்வி. அதுக்கு தான் அந்த காலத்தில் உத்தராயண தட்சிணாயண கோயில்னே வச்சாங்க. கும்பகோணத்தில் இருக்க சாரங்கபாணி கோயில் இருக்கு இல்லையா, கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில், ஆறு மாதம் இந்த வாசல், ஆறு மாதம் இந்த வாசல், புரியுதா இல்லையா? நீங்கள் தட்சிணாயணம் போகும்போது அந்த பக்கம் தெற்கு வாசல் திறந்துருக்கும், இன்னொரு பக்கம் வாசல் திறந்துருக்கும். உத்தராயணம் போகும்போது ஆறு மாதம் கழிச்சு இந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் வாசல் திறந்துருக்கும். அதே மாதிரியே மன்னச்சநல்லூர் பக்கத்தில் அங்கே ஒரு திருப்பஞ்சிலி அங்கேயும் அதே மாதிரி தான். இவங்க அந்த உத்தராயண மாதங்களில் அந்த பெருமாளை சேவிக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. எனக்கு ஒரு வாரிசை கொடு, நான் உழைக்கிறேன், எனக்கு குழந்தை இல்லை, நாராயணா எனக்கு ஒரு வாரிசை கொடுன்னு வேண்டாம், புரியுதா? புரியுதா? அப்போ போகும்பொழுது அவங்களுக்கு வாரிசு வருகிறது, இவர்களுடைய சம்பாத்தியத்தை வாரிசுகள் அனுபவிக்கிறார்கள். இல்லது அல்லது வெளலுக்கு இறைத்த நீர், இவ்வளோதான் விஷயம். இப்படிலாம் பரிகாரம் தேட வேண்டியிருக்கு, புரியுதா இல்லையா? இதுக்கு பரிகாரம் அதுதான், புரிய கரெக்டா? நான் சொல்ல லாஜிக் புரியுதா சாமி? புரியுது, புரியுது, புரியுதா சாமி? புரியுது. இதுதான் பரிகாரம், இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்துக்கு இதுதான் பரிகாரம். ஓகே சார், சார் இவ்வளோ நேரம் ரொம்பவே தெளிவாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க, நன்றி. நன்றிமா, நன்றிமா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.